ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்துக்கைகள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ்ல வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம், சிட்டிசன்ஷிப் பற்றின ஒரு டாப்பிக்கை நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அந்த கிளாஸில் நடத்திருப்போம். ஓகேவா? அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துடுவாங்க. ஏன்னா நம்ம கான்செப்டே எப்படின்னா, ஒரு கிளாஸ் நடத்த போகிறோம், அது சம்மந்தமான க்வெஸ்சனை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஸோ சிட்டிசன்ஷிப் நடத்துனதுனால அது சம்மந்தமான வீடியோவை இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் வந்து பார்த்தோன்னா தாலுக்கு எஸ்ஐ, அதே மாதிரி பிசி, டெக்னிக்கல் எஸ்ஐ, ஏஇ எக்ஸாம்ஸ்க்கெலாம் பேச்சஸ் போயிட்டுருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பும் போயிட்டுருக்கு. ஓகேவா? அந்த வாட்ஸ்அப் குரூப்பான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம். அதை பார்த்துட்டு இந்த குரூப்பில் வந்து டெமோ வீடியோஸை பார்த்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு நான் வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான பிடிஎஃப் நாங்கள் குரூப்பில் போட்டிருந்திருப்போம். இதை இப்போ அந்த வீடியோக்கான அந்த பிடிஎஃபை டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு இந்த குரூப்புக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால் யாரெல்லாம் முடிக்கலையோ தயவுசெய்து அவங்க முடிச்சுட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சிவிஸ் என்பது எந்த மொழிச்சொல்? சிட்டிசன்ஷிப் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்து லத்தீனா, கிரேக்கவா, ஃப்ரெஞ்சா, அரேபியா. ஸோ விச் லாங்குவேஜ் த வேர்ட் சிவிஸ் சிவிஸ் அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, சிவிஸ் அப்படிங்கிறது லத்தீன் மொழிச்சொல். ஸோ லத்தீன் மொழிச்சொல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இது நிறையா டைம் கேட்டிருக்காங்க. ஸோ லத்தீன் மொழிச்சொல். ஸோ சிவிஸ் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஸோ நகர அரசில் வசிப்பவர். ஸோ இதுதான் வந்து சிவிஸ், அதுக்கான மீனிங். புரியுதா? அதுலேருந்து தான் நமக்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. ஓகே, சரி, ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இந்தியா நமக்கு டேஷ் குடியுரிமை வழங்கிறது. ஸோ இந்தியா கிவ்ஸ் அஸ் டேஷ் சிட்டிசன்ஷிப். சிங்கிளா, டியூவலா, த்ரீயா, ஃபோரா? ஒற்றை குடியுரிமையா, இரட்டையா, மூணா, நான்கா? ஸோ இது நீங்கள் கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நமக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ நம்ம ஜம்மு காஷ்மீரில் இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் எங்கே இருந்தாலும் நம்ம இந்தியன் தான். அப்போ இந்தியாவில் கொடுக்கறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்புக்கு நம்ம கான்ட்ராக்டை, சாரி, கான்செப்டை நம்ம பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்தோம். ஓகேவா? ஸோ டபுள் எங்கே கொடுக்குறாங்க பார்த்தோம், அமெரிக்காவில் பார்த்தோம். மூணு எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சுவிட்சர்லாண்டில் பார்த்தோம். ஸோ நம்ம வீடியோவில் தான் பார்த்துட்டுருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஈஸி க்வெஸ்சன் தான். ஸோ இதுவும் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருந்துருப்போம், எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஃபஸ்ட் எப்போ போட்டாங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு 1955 போட்டாங்க. ஆர்டிக்கல் 11 பேஸ் பண்ணி போட்டாங்க. ஆர்டிக்கல் 11 என்ன? குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. கரெக்டாக அந்த ஆர்டிக்கல் 11 யூஸ் பண்ணி தான் அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து போட்டாங்க. எந்த வருஷம்? 1955. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தல் முறையை வகைப்படுத்துக. அதாவது குடியுரிமை எத்தனை வழிகளில் நம்ம பெறுறோம், எத்தனை வழிமுறைகள் நம்ம இழக்கிறோம். ஸோ எத்தனை வழிமுறைகள் நம்ம அக்வசேஷன் பண்ணுறோம், எத்தனை முறைகள் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, குடியுரிமை நம் 5 முறைகளில் பெறுகிறோம், 3 முறையில் இழக்கிறோம். என்னது? பை பர்த், பை டிசன், பை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ். பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேசங்கள் இணைப்பு மூலம். ஸோ இந்த 5 வழிகளெல்லாம் நம்ம வாங்குகிறோம். 3 வழிகள் என்னென்ன? ரெனௌன்சியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன். துரத்தல், இழத்தல், முடிவுற செய்தல். ஓகே, ஓகே, இதை நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ ஒருவர் எந்த முறையில், இந்த க்வெஸ்சன் பாருங்கள், எந்த முறையில் இந்திய குடியுரிமையை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் குடியுரிமை பெற முடியும்? எது மூலயமா? ஹவு கேன் ஒன் அப்ளை ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அண்ட் அப்ளைன் சிட்டிசன்ஷிப் வித் அப்ராப்ரியட் ஆத்தரைசேஷன்? எது மூலயமா? பை பர்தா, பை டிசண்டா, பை ரெஜிஸ்ட்ரேஷனா, பை நேச்சுரலைசேஷனா? ஸோ இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஒருவர் எந்த முறையில் இந்திய குடியுரிமையை கோரி பொருத்தமான, இதான் முக்கியம், பொருத்தமான அங்கீகாரத்துடன் குடியுரிமை பெற முடியும்? பிறப்பின் மூலம்னா என்ன? நம்ம இந்தியாவில் பிறந்திருந்தாலே சிட்டிசன்ஷிப். அப்போ இங்கே பொருத்தமான அங்கீகாரத்துக்கு வயலே கிடையாது, அப்போ இது வராது. வம்சாவளி மூலம்னா என்ன? நம்ம ஃபாரின்லேயே பிறந்திருந்தாலும் நம்ம அப்பா அம்மா இந்தியாவோட ஆர்ஜினாக இருந்தால் நம்ம குடியுரிமை வாங்கலாம். அப்போ இந்தியாவோட ஆர்ஜினாக இருக்கிறதுக்கு எதாவது ஆதரிசேஷன் வேணுமாங்க ஒரு டவுட் வரும், அப்போ இதை பெண்டிங்கில் வைங்க. அடுத்து இயல்புரிமை வரவே வராது, ஏன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ், அதாவது ஆர்ட்டு, லிட்ரேச்சர், பீஸ் இந்த மாதிரி துறைகளில் சிறந்து விளங்குறவர்களுக்காக தான் அந்த நேச்சுரலைசேஷனுங்கிற கான்செப்டே வரும்.
ஓகே, அப்போ இது கரெக்டான ஆன்சர் பதிவின் மூலம், ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் நம்ம இந்த குடியுரிமை பெற முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு எந்த முறையில் குடியுரிமை வழங்கும்? ஸோ இது நீங்கள் க்வெஸ்சன் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதாவது, ஹவு வில் தி இந்தியன் கவர்மெண்ட் கிராண்ட் சிட்டிசன்ஷிப் வென் அதர் கண்ட்ரிஸ் அண்ட் டெரிட்டரிஸ் ஆர் மெர்ஜ் வித் இந்தியா? இப்போ பாண்டிச்சேரிங்கிறது ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்தது. ஒன்ஸ் அது இந்தியாவோட சேரும்போது இப்போ வந்து ஃப்ரெஞ்சு சாரி அந்த பாண்டிச்சேரியில் உள்ளவங்களுக்குலாம் நம்ம குடியுரிமை கொடுக்குறோம். அது எந்த முறை? பிறப்பா? வாய்ப்பே இல்லை. நீங்கள் இதை வச்சே பிடிச்சிடலாம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் பிரதேச இணைப்பின் மூலம். ஓகே, பிரதேச இணைப்பின் மூலமாக தான் பிற நாடுகள் பகுதி இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு நமக்கு குடியுரிமை வழங்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ குடியுரிமை எந்த பகுதி மற்றும் எந்த சிரத்தில் இது இருந்து எந்த சிரத்து வரை உள்ளது? சிட்டிசன்ஷிப் ஃப்ரம் விச் ஏரியா அண்ட் ஃப்ரம் விச் ஆர்டிகல் டு விச் ஆர்டிகல் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ இது ஈஸி க்வெஸ்சன் தான். ஸோ இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பார்ட் டூ ஆர்டிக்கல் 5-11. 5-னா என்ன? இந்தியாவில் பிறந்திருந்தாலே சிட்டிசன்ஷிப். 6-னா என்ன? பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு யாராலும் வராங்களோ சிட்டிசன்ஷிப். 7-னா என்ன? இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தானில் இந்தியா வரவங்களும் சிட்டிசன்ஷிப்பு. 8 என்ன? என்ஆர்ஐ. 9 என்ன? இப்போ வந்து நான் வந்து வேறு ஒரு நாட்டு குடியுரிமை வாங்கும்போது சொந்த நாட்டோட குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதான் ஆர்டிக்கல் 9. ஆர்டிக்கல் 10 என்ன? ரெனுவல் கிடையாது சிட்டிசன்ஷிப்புக்கு. ஆர்டிக்கல் 11 என்ன? சிட்டிசன்ஷிப் தொடர்பான சட்டங்களை பாராளுமன்றம் மட்டுமே இயற்ற முடியும். ஓகேவா? ரீகால் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். குடியுரிமை திருத்த சட்டம் எத்தனை முறை திருத்தி உள்ளனர்? ஸோ இது வரைக்கும் குடியுரிமை எவ்வளோ டைம்ஸ்க்கு நான் திருத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் புக் படி ஆன்சர் போட்டுணுன்னா அப்படின்னா இது கரெக்டான ஆன்சர் 8. பட் ஆக்சுவலி ரீசன் இப்போ 9 வரைக்கும் திருத்திருக்காங்க. ஏன்னா 2019 இப்போ போட்ட அமெண்ட்மெண்ட் ஆக்டை நம்ம ஸ்கூல் புக்கில் சேர்த்துருக்க மாட்டாங்க. 2011 வரைக்கும் ரெக்கார்டு தான் ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகேவா? அப்போ இது நீங்கள் ஸ்கூல் புக் ஆன்சர் படி பார்த்தா 8, ஆனால் கரெக்டான ஆன்சர் 9. ரெண்டு ஆன்சருமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது புக்கில் இருக்காரு யோசிச்சுருக்கேன். அரசியல் ஜனநாயகம் மட்டும் இருந்தால் போதாது, சமூகம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் வேண்டும் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத். ஹூ செட் த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இஸ் அலோன் இஸ் நாட் எனஃப், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி இஸ் கம் மேண்டேட்ரி அப்படின்னு சொன்னது யார்? ஆக்சுவலாக அரசியல் ஜனநாயகம்னா என்ன? இப்போ குடியரசுத் தலைவர் நின்னாலும் சரி, இல்லை சிஎம் நின்னாலும் சரி, பிரதமர் நின்னாலும், யார் எலெக்ஷனில் நின்னாலும், எவ்வளோ பெரிய ஆள் நின்னாலும், நம்ம போடுற மக்கள் ஒவ்வொருத்தருடைய ஓட்டும் இம்பார்ட்டன்ட். இவர் ஓட்டு தான் பெருசு, இவர் ஓட்டு சின்னதுன்னா கிடையாது. அப்போ எல்லாருமே ஈக்குவலாக ஓட்டு விஷயத்தில் ட்ரீட் பண்ணுறதுக்கு பேர் தான் அரசியல் ஜனநாயகம். அது இருக்கா? இருக்குது. அப்போ நம்ம நாட்டில் அரசியல் ஜனநாயகம் மட்டும் இருந்தால் போதாது, சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகம் இருக்க வேண்டும். சமூகம்னா அந்த இடத்துல என்ன? ஜாதி. இன்ன வரைக்குமே அந்த ஜாதிங்கிற பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. இவன் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு ஓட்டு போடுற நமக்கு எப்படி சமமாக பார்க்குறோமோ அந்த மாதிரி ஜாதி விஷயத்துலேயும் சமமாக பார்க்கணும். அட் த சேம் டைம் பொருளாதாரம், பணக்காரன் ஏழைங்கிற வேறுபாடு இருக்குது, அதையும் சமமாக பார்க்கணும். அதான் பொருளாதார ஜனநாயகம். இது மூணு வேணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் அம்பேத்கர். அம்பேத்கர் இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இந்தியா, இது வந்து ஒரு க்வெஸ்சனா, இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள், அதனால் ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ நம்ம இந்தியாவில் ஏன் வந்து நம்ம ஒற்றை குடியுரிமை கொடுக்கணும்? ஏன்னா நீங்கள் மித்த கண்ட்ரீஸ்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் 2 இனம் இல்லை 3 இனம் தான் இருக்கும். வெள்ளை இனம், கருப்பு இனம், அந்த மாதிரி தான் இருக்கும். அது மோரார்லெஸ் நிறைய கண்ட்ரியில் ஸ்கின் டோன், ஹேர் கலர் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். பட் நீங்கள் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருத்தனுடைய தோற்றம் காஷ்மீரில் இருக்க இல்லை லடாக்கில் இருக்க ஒருத்தனோட தோற்றத்துக்கு ஈக்குவலாக இருக்குமானா? இருக்காது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே நமக்கு ஸ்கின் டோன்லேருந்து, ஹேர் கலர்லேருந்து, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லேருந்து எல்லாமே மாறும். அதனால தான் நம்ம இந்தியா வந்து பார்த்தோன்னா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி துணை அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அந்தந்த ஸ்டேட்டுக்கு தனியாக ஒரு குடியுரிமையும் இந்தியாவுக்கு ஒரு தனியாக ஒரு குடியுரிமையும் கொடுத்தா என்ன ஆகும்? அவன் பிரிஞ்சு போயிடுவான். அப்போ அவ்வளோ பெரிய நாடை எல்லோரும் இந்தியாவோட மெர்ஜ் பண்ணுறதுக்கு வல்லபாய் பட்டேல் போன்ற எஃபர்ட் எல்லாமே வீணாக போயிடும். அப்போ எந்த காரணத்தை கொண்டும் இந்தியாவில் வேற்றுமை அதிகமாக இருக்குது. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அம்பேத்கர் அப்போயே வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒற்றை குடியுரிமையை கொடுத்தார். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடியுரிமை சம்மந்தமான டாபிக்ஸில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். நீங்கள் எந்த க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு மோரார்லெஸ் வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாம்ஸ் சரி, பிசி எக்ஸாம்ஸும் சரி, இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு வருவோம். ஆப்டிடியூடு வரும், ஜிஎஸ் கிளாஸ் வரும், எல்லா கிளாஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து போதுமான வரையில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண கற்றுக்கங்க. இல்லை சார், எனக்கு கிளாஸ் வீடியோஸ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.